இந்த மாதிரி தர்ம சங்கமான சங்கடமான கேள்வி கேட்டால் எத்த சொல்லிட்டு வாயை கொடுத்துட்டு நான் மாட்டிக்கிறது சொல்லி பார்க்கணும். ஒரு கணவன் மனைவிக்கு பொருத்தமானவனா பொருத்தம் இல்லாதவனா? ஜாதகம் பார்க்குறாங்கல்ல, பத்து பொருத்தம், நேத்திர பொருத்தம், இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, எதுக்கு பார்க்குறாங்க? இந்த ஜாதகத்தில் பிறந்தவனுக்கு உடல் கூறு இப்படி தான் வேலை செய்யும், இந்த ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாழிகை பிறந்தவனுக்கு நட்சத்திரம் அந்த மாதிரி ராசிப்படி இப்படி தான் வாழ்வாங்கன்றத கணிக்க முடியும். ஜாதகத்தில் அது ஒரு தன்மை. அதனால தான் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் ஜாதக பொருத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. சரி, ஜாதகம் கரெக்டாக இருக்குதே, உடல் ஒத்துக்கலை, உடல் ஒத்து போல. செக்ஷுவல்னால் செக்ஷுவல்ன்றது என்னன்னா ஒரு ஆள் செய்கிறது கிடையாது, ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கணும், அந்த சுகத்தை முழுசாக அனுபவிக்கணும். இப்போது இந்த உடலில் நம்முடைய ஐம்புலன்கள் இருக்குது இல்லையா, ஒரு பாட்டு கேட்குறோம் காது, ஒரு நல்ல காட்சியை ரசிக்கிறோம் கண், சிரிக்கிறோம் வாய், எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. இதுபோல் பஞ்சபூதங்களும் நம்ம உடம்பில் இருக்குது, இந்த பஞ்சபூதங்களும் இயங்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னடனா செக்ஸ். ஒரு ஆணும் பெண்ணும் முழுமையாக செக்ஸ் பண்ணால் அந்த உடல் கூறுகள் சீராக வேலை செய்யும். இதை கொஞ்சம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ கம்மியாக இருந்தால் அதிகமாக இருந்தால் அது அந்த உணர்வுகள் பாலியல் உணர்வுகள் மாற்றி வேலை செய்யும். இந்த தப்பு நடக்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஒரு மனைவிக்கு வேண்டிய முழு சுகத்தை இப்போ சாப்பாடு பசி எடுக்குது, நம்ம மனைவிக்கு நாம தான் சாப்பாடு போடணும், நம்ம பிள்ளைக்கு நாம தான் சாப்பாடு போடணும், பசிக்கு நாம தான் சாப்பிட்ணும். அந்த பசிக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு கொஞ்சோண்டு கிடச்சா என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருக்க சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்குது, கிடச்சா என்ன பண்ணுவோம்? பத்தாம் வரைக்கும் ஹோட்டலில் வாங்கிற சொல்லி சாப்பிடுவோம், இல்லைன்னா வீட்டில் இல்லைனா வெளியே சாப்பிடுவோம் பசிக்கு. இதே போல் தான் காமப்பசி, அதை வந்து அதுக்கு நீ சாப்பாடு கொடுத்தே ஆகணும், இல்லையானா தான் தப்பாக போயிடும். அது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம பார்த்து தான் நடத்தணும். அதுக்கு வேண்டிய சுகங்களையும் அதுக்கு வேண்டிய முழு சுகத்தை கொடுக்கணும். ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் கொடுக்க வேண்டிய சுகத்தை குறைப்படுதுன்னா மருத்துவரை தேடணும், இல்லை அதுக்கான சத்தான பொருள் எடுத்துக்கணும். அது முழுமை அடையிறதா, முழுமை அடைஞ்சால் மட்டும்தான் அந்த தாம்பத்தியம் ஒழுக்கமாக இருக்கும், ஒழுங்காக இருக்கும், இல்லைன்னா தப்பு தப்பாக போயிடும், தடம் மாறி போயிடும், பாதம் மாறி போகுதுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக பாதம் மாறி போகக்கூடிய காரணம்னா வேண்டியது கிடைக்கல, ஆக வேண்டியதை வேண்டி வேண்டாததுக்கிட்ட போயிட்டு மாட்டிக்கின்னு சீரழிஞ்சு நிற்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்கவுங்க எப்படி பண்ணோம் எப்படி போனோம் எப்படி இருக்கணும்னு நம்ம அவங்களுக்கு தனியாக சொல்ல முடியாது, பொதுவான கருத்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ உனக்கு செக்ஷுவல் இதையாக உடம்புக்கு நமக்கு கிடைக்கலன்னா டாக்டர் இது பண்ணு, கணவனுக்கு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட கூப்பிட்டுப்போம். இன்றைக்கி எவ்வளோ சித்த வைத்தியங்களுக்கு இது, உணவு முறை இதுனா இந்த செக்ஷுவல் குறைபாடு வரக்கூடிய காரணம் என்னன்னா நம்ம சாப்பிட்ற உணவு சரியில்லை, சத்தானது இல்லை. இயற்கை மூலிகை எடுத்துங்க, இயற்கை சித்த வைத்தியத்தை பாருங்கள், நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியமாக வச்சா உள்ள ஆரோக்கியமாக இருக்கும், இது ரெண்டும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய செக்ஸும் ஆரோக்கியமாக இருக்கும், இல்லைன்னா அது குறைன்னா அது யாராலையும் சரி பண்ண முடியாது. அதுக்காக வேறு ஒருத்தர் கூட்டாது செக்ஸ் பண்ண முடியாது, அப்படி பண்ணால் அது தப்பான உறவுகளாக சித்தரிக்கப்படும். அதனால் அவங்கவுங்க தான் அதை பார்த்து சரி பண்ணிக்கணும். வேற ஏதாவது? நன்றி சாமி. இதனால் இதுவரைக்கும் வந்து சாய் தர்மா சார்பில் கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாக பதில் சொல்லி கேள்வியா கேட்டீங்க. நன்றி சாமி.